கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மக்கள் எல்லாருக்குமே பரிச்சயமானவர் சமூக ஆர்வலர் பியூஷ் மானுஷ் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூவில் தளபதி விஜய் பற்றியும் அவர் நடித்த சர்க்கார் படத்தை பற்றியும் நிறையா தகவல் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். சர்க்கார் டீசரில் ஒரு ஃப்ரேமில் விஜய்க்கு பின்னாடி கம்ப்யூட்டர் மானிட்டரில் பியூஷ் மானுஷோட ஃபோட்டோ இருந்தது. அதை பற்றி கேட்கும்போது அதில் நான் நடிக்கலாம் இல்லை, என்னோட ஃபோட்டோ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆக்சுவலாக விஜய் வந்து டீசரில் ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு, உங்கள் ஊரில் நல்லவங்களை தேடி எடுங்க அப்படின்ற மாதிரி. அந்ததுக்கு ஒரு கான்செப்டாக என்னோட ஃபோட்டோவும் அதில் கான்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. விஜய் சார் வந்து சர்க்காரோட ஆடியோ லான்ச்ல நிறைய அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு. நல்ல தலைவன் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நாடு சரியாயிரும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரு பொலிட்டிக்கலுக்குள்ள வர்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது, அவர் பாலிடிக்ஸ்குள்ள வந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பிரச்சனைகள்ல அவர் ரொம்ப அமைதியா போய் அங்க தலையிட்டு அதுல பாதிக்கப்பட்டவங்க கிட்ட நிறைய பேசியிருக்கிறாரு. அவருடைய இன்வால்மெண்ட் அந்த இடத்துல காமிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி மக்களோட இறங்கி ரோட்ல இறங்கி போராடினாங்க இல்ல அவங்களுடைய தேவையை தெரிஞ்சுக்கிறாங்க, அவங்களுக்காக கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா தான் பொலிட்டிக்ஸ்குள்ள வர முடியும். சோ விஜய் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. சினி இண்டஸ்ட்ரியில ஆக்டர்ஸ் எல்லாம் அவங்களுடைய ரசிகர்களை நிறைய சம்பாதிச்சிருக்காங்க, ஆனா பாலிடிக்ஸ்குள்ள வரும்போது அதே ரசிகர்களை தொண்டர்களா மாத்துறது நல்லதா அப்படின்னு கேட்கும்போது, உடனே ஒரு லீட் எடுத்து பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது சரியா வராது. உதாரணத்துக்கு விஜயகாந்த் இருக்காரு, அவர் படத்தில் நடிச்சுட்டு இருக்கும் போது ரொம்ப நல்லா இருந்தாரு, ஆனா பொலிட்டிக்ஸ்குள்ள இறங்கி மக்களுக்காக கேள்வி எழுப்பும் போது அவர் பயங்கரமா கோவப்பட்டாரு. அந்த கோபம் நியாயமானது, அதே மாதிரி எல்லாருமே கோவப்படுவாங்க. ஆனா அப்படி இல்லாம ஆரம்பத்துல இருந்தேவும் அடிமட்டத்துல இருந்து மக்களோட மக்களா இருந்து வந்தா கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை விஜய நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்கணும்னு நினைப்பீங்க அப்படின்னு சொன்னா, அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு என்கிட்ட நிறைய இருக்குது, பெண்களை பத்தி பெருசா இம்பாக்ட் ஆகுற மாதிரி டயலாக்ஸ் எல்லாம் இல்ல, அது மட்டும் இல்லாம பொலிட்டிக்ஸுக்கு அவங்களுடைய ரசிகர்களை ஒரு நல்ல வழியில கொண்டு வர்றதுக்கான சீன்ஸ் எல்லாம் வைக்கணும், இது வரைக்கும் நான் அவரோட படத்துல பெருசா ஒன்னு இம்ப்ரெஸ் ஆகல, ஆனா இனிமேல் வர படங்கள்ல அந்த மாதிரி இருக்கும் நான் நம்புறேன். அவர் அவருடைய ரசிகர்களுக்கு ரசிக மன்றத்துக்கு ஒரு நல்ல ட்ரைனிங் கொடுக்கணும். என்ன மாதிரி ட்ரைனிங் அப்படின்னா, ஒரு ஆக்டிவிஸ்ட் மாதிரி இருக்கணும், மக்களுக்காக கேள்வி எழுப்பணும், மக்களுக்காக போராடணும் அப்படின்ற மாதிரி ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் அவர் வந்தாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவரோட ஆட்சி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு பியூஷ் மானுஷ். விஜயோட படத்துக்கு மட்டும் நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. போன படத்துல கூட அரசியல் தலைவர்கள் நிறைய பேசினாங்க, அதே மாதிரி இப்போ சர்க்கார் ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் விஜய் இந்த மாதிரி அரசியல பேசுறது சரியில்லை அப்படின்ற மாதிரி அரசியல் தலைவர்கள்லாம் பேசியிருந்தாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, மெர்சல் படம் அவ்வளவு ஒன்னும் பெரிய இம்ப்ரெசிவான படம் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன், ஆனா ஹச்ராஜா தமிழிசை இவங்கெல்லாம் அதை பத்தி பேசி பேசியேவும் பாக்காதவங்க கூட போய் பாக்குற மாதிரி ஆகி படம் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அதனாலதானோ என்னவோ சர்க்காருக்கு இன்னும் வாயை திறக்கல. சோ படங்கள் வந்து வாழ்க்கை முறையையும் அரசியலையும் நோக்கி பயணிச்சது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மக்கள் கிட்ட ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஏன்னா சினிமா வந்து அவ்வளவு சூப்பரான ஒரு மீடியம் அப்படின்னு சொல்றாரு பியூஷ் மானுஷ். சோ விஜயோட அரசியல் என்ட்ரிய பத்தி பியூஷ் மானுஷ் நிறைய கருத்துக்கள் சொன்னாரு. சர்க்கார் படத்துல அவருடைய போட்டோ வேற வந்திருந்தது, அதை பத்தியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. சோ இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.